முட்டையில் இல்லாத சத்துக்களே இல்லை. குழந்தைகள், பெரியவர்கள், நோயாளிகள், முதியவர்கள் என அனைவருமே தினமும் முட்டை சாப்பிட வேண்டியது அவசியம் என மருத்துவர்கள் தொடர்ந்து பரிந்துரைக்கிறார்கள். ஒரு முட்டையில் 80 கலோரி ஆற்றலும், 6.3 கிராம் புரோட்டீனும், ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய விட்டமின் B12 மற்றும் ரைபோஃப்ளாவின் போன்றவையும், குளோரின், மக்னீசியம், சோடியம், சல்பர், சிங்க் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவையான 11 மினரல்களும், உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அவசிய தேவையான அத்தனை விதமான விட்டமின்களும் முட்டையில் உள்ளன. கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் தேவையான சத்துக்களும், முதியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் கண்புரை நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும், நோய் எதிர்ப்பு சக்திக்கு அடிப்படையான இரும்பு சத்தும் துத்தநாகமும், எலும்பு வளர்ச்சிக்கு தேவைப்படும் பாஸ்பரஸும் கால்சியமும், மூளை வளர்ச்சிக்கு உதவும் கோலின் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களும் முட்டையில் நிறைந்துள்ளன. இப்படி மனிதர்களுக்கு தேவையான அத்தனை சத்துக்களையும் அள்ளி அள்ளி தரும் முட்டை மக்களின் அன்றாட உணவாகவே மாறிவிட்டது. ஆனால் இப்பொழுது அந்த முட்டையில் உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகவும் ஆபத்தான கெமிக்கல்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் போலி முட்டைகள் கலக்கப்பட்டு விற்பனை செய்யப்படும் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. ஒரு போலி முட்டையினை தயாரிக்க ஆகும் செலவு வெறும் 40 பைசாக்கள் தானாம். 10 மடங்கு லாபம் கிடைக்கிறது என்பதாலேயே இந்த போலி முட்டைகள் அதிவேகமாக சந்தையில் ஊடுருவ தொடங்கியுள்ளன. போலி முட்டைகள் குளுக்கோலாக்டோன், சென்சோயிக் ஆசிட், கால்சியம் குளோரைட், செலுலோஸ், ஆலம், அமினோ ஆசிட், ஃபுட் கலர், சோடியம் அல்ஜினேட், ஜெலட்டின் போன்ற மிக மிக ஆபத்தான கெமிக்கல்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் இவற்றை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பட்சத்தில் கிட்னி பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, கண்பார்வை கோளாறுகள், நினைவாற்றல் இழப்பு போன்ற பாதிப்புகள் தொடங்கி உயிரிழப்பு வரை கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சரி, இந்த போலி முட்டைகளை எப்படி கண்டுபிடிப்பது? வழிமுறை 1. போலி முட்டையின் ஓடு உண்மையான முட்டையின் ஓட்டை விட மிகவும் வலுவாகவும் தடிமனாகவும் இருக்கும். கைகளால் லேசாக அழுத்தி பார்ப்பதன் மூலம் இதை கண்டுபிடிக்கலாம். வழிமுறை 2. முட்டையை குலுக்கினால் போலி முட்டையில் நீர் குலுங்கும் சத்தம் தெளிவாக கேட்கும். உண்மையான முட்டையில் அப்படி கேட்காது. 3. வழிமுறை. முட்டையை உடைத்து தட்டில் ஊற்றினால் போலி முட்டையின் மஞ்சள் கரும் வெள்ளை கரும் விரைவிலேயே ஒன்றுடன் ஒன்று கலந்துவிடும். உண்மையான முட்டையில் அப்படி கலக்காது. வழிமுறை 4. முட்டையை உடைத்து மூக்கின் அருகே வைத்து முகர்ந்து பார்த்தால் பச்சை கறியில் இருந்து வரக்கூடிய கவுச்சி வாசனை உண்மையான முட்டையில் வரும். போலி முட்டையில் அப்படி எந்த வாசனையும் வராது. வழிமுறை 5. முட்டையின் ஓட்டினை ஒட்டி இருக்கும் அந்த மெல்லிய தோல் போன்ற பகுதியை எடுத்து எரித்தால் மாமிசம் கருகுவது போன்ற வாசனை வந்தால் அது உண்மையான முட்டை. ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் கருகுவது போன்ற வாடை வந்தால் அது போலி முட்டை. இது போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி போலி முட்டையை உண்மையான முட்டையில் இருந்து எளிதில் இனம் கண்டு தனியாக பிரிக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர் வரை குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பாதித்து விடக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்பதால் இனி முட்டை வாங்கும் போதும் பயன்படுத்தும் போதும் மிகுந்த கவனத்துடன் இருந்து சோதித்து பார்த்து சரியான உண்மையான முட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி நமது குடும்பத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. நன்றி.